Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நமயே போன திங்கட்கிழமை வர ரெண்டு பேரும் ஒன்னா தென்காசி பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு படத்துல ஆறு நாள் நடிச்சுட்டு அண்ணன் தம்பி நடிச்சுட்டு நான் திங்கட்கிழமை நைட்டு வர்றேன். அவர் செவ்வாய்க்கிழமை நைட்டு சென்னைக்கு போறாரு. புதன்கிழமை போய் இறங்கியிருக்காரு, வெள்ளிக்கிழமை இறந்துட்டார். யாரும் ஷார்ட்டில் உட்காந்து யாரும் சொன்னாங்க, யாஸ்டன் சொன்னாப்புல சொன்ன நம்ப முடியல. பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உறங்கும் நேரம் போக எதிர்த்தாப்புல ரூம் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கிறான். புத்தையில் வேறு நான் வந்து ஹோட்டலில் ரூமில் வேறு இருக்கேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் அவர்கிட்ட பேசின கடைசி வார்த்தை போய் லாட்ஜ் வாசலில் கார் நிற்கிது, நான் முன்னாடி உட்கார அவர் பின்னாடி இருப்பார் எப்போவுமே, நான் முன்னாடி இறங்குறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் தான் சரியான ஆள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். இந்த நியூஸ் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான செய்தி? அப்படியா கிடைச்சா அவரை விட சிறப்பாக செய்கிறதுக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் திரு மாரிமுத்து அவர்கள் இறந்தார். ஸோ இந்த நியூஸை நீங்கள் எப்போ கேள்விப்பட்டீங்க? போன திங்கட்கிழமை வர ரெண்டு பேரும் ஒன்றா தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு படத்தில் ஆறு நாள் நடிச்சுட்டு அண்ணன் தம்பி நடிச்சுட்டு நான் திங்கட்கிழமை நைட்டு வர்றேன். அவர் செவ்வாய்க்கிழமை நைட்டு சென்னைக்கு போகிறாரு. என்ன புதன்கிழமை போய் இறங்கியிருக்காரு, வெள்ளிக்கிழமை இறந்துட்டார். அவர் போய் சென்னை போய் இரண்டாவது நாளே இறந்துடுறாரு. நான் அவரை சந்தித்த மூணாவது நாலாவது நாள் இறந்துடுறாரு. நான் இங்கே காரைக்குடியில் ஷூட்டிங்கில் இருந்தேன். காலையிலேயே தகவல் தெரிஞ்சிருச்சு. யாரும் ஷார்ட்டில் உட்காந்து யாரும் சொன்னாங்க, யாஸ்டன் சொன்னாப்புல சொன்னோன்னு நம்ப முடியல. பார்த்தா இது அந்த சீனுக்கு நான் பேச வேண்டிய டயலாக்லாம் மறந்து போகுது, பேச எனக்கு வரல. காரணம் என்னென்னா இத்தனையோ பேரோட நடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், அது வேறு விஷயம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி உறங்கும் நேரம் போக எத்தாப்புல ரூம் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம். தூங்குகிற நேரம் போக மற்ற நேரமெல்லாம் ஒரே காரில் ரெண்டு பேரும் ஷூட்டிங் போகிறது, அது ஒன்றா இருக்கிறது. அண்ணன் தம்பியான கேரக்டர் ரொம்ப ஒரு பெத்த தாயை மையமாக வச்சு நடக்கிற ஒரு நல்ல கதை அது. அதுக்குள்ளே வந்து ரத்தமும் சதையுமா அழுகையும் சிரிப்புமா நடிச்சுட்டு இரவு படுக்கத்தான் ஹோட்டலுக்கு வருவோம். இப்படி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு ஒரு அப்படி ஒரு ஆளை வந்து நம்ம கையருகில் வச்சு பார்த்த ஆள் பார்த்தா பிரியதமாக இருக்கார். தாங்கள் இன்னுமே எனக்கு வந்து அது போகலை, ரொம்ப சங்கடப்படுத்துது. ஒத்தையில் வேறு நான் வந்து ஹோட்டலில் ரூமில் வேறு இருக்கேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு பெரிய துயரம் இது. இன்னொன்று அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் வந்து ஒரு அற்புதமான கலைஞர். என்ன எப்போவுமே நெருப்பு குச்சியாக இருப்பார். என்ன சோர்ந்த பேச்சு இருக்காது, எப்போவுமே உற்சாகமாக அப்படி பேசுகிற ஆள். சிரிப்பும் கோபமும் எவ்வளவுக்கெவ்வளவு ஒரு சிரிக்கிறாரு அவ்வளோக்கு அவ்வளோ கோவப்படுற ஆள். அவர் அன்பானவர், முன்ன சினிமாவை நல்லா தெரிஞ்சவர், கஷ்டப்பட்டு அடிநிலையிலிருந்து வந்தவர். என்ன அவர் பண்ண படம் அந்த கண்ணும் கண்ணும் இந்த மாதிரியான படங்கள்லாம், அந்த காமெடியெல்லாம் வடிவேல் காமெடியெல்லாம் பார்க்க, ஆமாம் கிணத்த காணுங்கிற காமெடி, யார் கேட்டாலும் சொல்லாதுன்னு அந்த காமெடி, இதெல்லாம் வந்து நம்ம எந்த காலத்திலும் மறக்க முடியாது. தமிழ் சமூகத்தில் அப்படி ஒரு இடத்த பிடிச்ச இடம், அப்படி ஒரு படைப்பது, அப்படி ஒரு அற்புதமான கலைஞர் மாரிமுத்து. உச்சத்தில் வந்துக்கிற நேரம் எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக, நான் எதிர்நீச்சல் சீரியல்லாம் பார்க்கறது பொதுவாக சீரியல் என்னால் பார்க்க டைம் இல்லை. எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் எல்லோரும் பெண்களெல்லாம் பார்த்துட்டு அவரை தான் சொல்லுவாங்க, உங்கள் நண்பர் உங்கள் நண்பருன்னு சொல்லுவாங்க. எப்போது ஒன்று ரெண்டு இடத்துல அவரை பார்த்துருக்கேன் நான். இது அப்படி ஒரு இன்றைக்கி தமிழ் சமூகத்தில் வந்து பலதரப்பட்ட உயர்நிலையில் உள்ள மக்கள்லேருந்து பெரும்பாலும் பெண்கள். என் நண்பர் நேற்று ஒருத்தர் பேசினார் சென்னையிலேருந்து, ஒரு சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரியின் டீனா, பெண்கள் கல்லூரியின் டீனு, அவங்க வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி அப்படி மாரிமுத்து இறந்துட்டார் இறந்துட்டார் அப்படி துயரப்படுறாங்கன்னா, குடும்பத்தோடு துயரப்படுறாங்கன்னா, அப்படி ஒரு நல்ல இடத்த பிடித்த ஒரு கலைஞன்.
ஒரு மனுஷனாக பிறந்தால் வந்து பல்வேறு வகைகளில் ஒரு செல்வத்தை குவித்து பேர் வாங்கிறது வேறு, அரசியல் களங்களில் பேர் வாங்கிறது வேறு, பதவி வகிப்பது என்பதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு திரைக்கலைஞன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாடே வந்து துயரப்படுற அளவுக்கு இவருடைய மரணம் இருந்திருக்குன்னா உண்மையிலேயே அவர் ஒரு உச்சிகரமான கலைஞனாக இருந்திருக்காரு. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், நமக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவார். எல்லாம் க்ரௌடில் அப்படி இருக்கும் பயங்கர கோபப்படுவார், எனக்கு மட்டும் மடக்கமாக இருப்பார். அது அவருடைய மரணம் வந்து ரொம்ப என்னை விட்டு இன்னும் துயரம் தீரலை. அவர் கூட கடைசியாக ஏதோ மறக்க முடியாத அந்த அனுபவம், அந்த நாட்கள் ஃபுல்லாக மறக்க முடியாத இருந்தால் ஏதாவது மிக நெஞ்சிலிருந்து வர்ற அனுபவம்னு ஒன்று இருக்கும்ல? நெஞ்சிலிருந்து வருதுன்னா சீன் பூரா வந்து எப்படின்னா, அது படத்திலே வந்து கதையை என்னுடைய தாயாரை வச்சு வீராயி வீராயி கிழவி மக்கள் நாங்கள்லாம், அந்த டைட்டிலே படத்துக்கு டைட்டிலே வீராயி மக்கள், நான் மூத்தாள், தம்பி அலையா நடுவில் ஆள் மாரி முத்து, அடுத்து மூணாவது தம்பி ஒரு பையன். ஊரில் பஞ்சம் வந்துடும், ஏன்னா மழை இல்லாமல் பஞ்சம். அப்போது தாக்க பிடிக்க முடியல, சனம் செத்துக்கிட்டு இருக்குது, சனம் வெளியேறிக்கிட்டு இருக்குது, பஞ்சம் பஞ்சம் பிழைக்க. அப்போ நான் என்ன முடிவுக்கு வரேன்னா, என் மச்சனும் ஒருத்தன் திருப்பூர் பணியன் கம்பெனியில் விளாக்குறேன், அங்கே போய் நான் ஒரு வருஷத்தை கடத்திட்டு வர்றேன். இப்படி இங்கேயே இருந்தோம்னா பிள்ளை குட்டிகளாக ரொம்ப சிரமப்பட்டு போகும்பா, நான் கிளம்புறேன்னு தம்பிகிட்ட சொல்கிறேன். ஆத்தாவும் இருக்குது, இல்லைனா நான் போகிறேனேங்கிறார் அவர். இல்லைப்பா நீ இருப்பா, என் மச்சனே அங்கே இருக்கேன், அவன் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் பொண்டாட்டி பிள்ளையோட திருப்பூருக்கு பிழைக்க போயிடுவேன். ஆத்தாவை பார்த்துக்கா அப்படின்னு ஆத்தாவை படைச்சிட்டு போவேன். நான் திரும்ப ஒரு வருஷத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே தம்பி பொண்டாட்டி ஆத்தாவோட பிரச்சனையாகி தாறுமாறாக பேசி வீட்டை விட்டு துரத்தி அது போய் கோயிலில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிடும் தாயார். இந்த தகவல் தெரிஞ்சு நான் வருவேன். வந்த பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு சொத்தப்பிரி அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து பஞ்சாயத்து சீனு, அதில் பெரிய ஆள் என்னவொடனே அந்த பிஞ்சை இவருக்கு, இந்த பிஞ்சை இவருக்கு, இந்த இடம் இவருக்குன்னு பிரிப்பாங்க வாய் மூலமாக. அது பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி என்ன சொல்லி, நாங்கள் இந்த அந்த பிஞ்சை விட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு விவகாரம் பண்ண உடனே, என்னப்பா நீ என்ன சொல்கிறேன்னு இணைய கேட்பாங்க பஞ்சாயத்தார்கள். நான் என்ன சொல்ல, குடும்பத்தை கூறு ஓடணும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஒன்றுனே, அவன் எந்த சொத்தை கேட்டாலும் கொடுத்துருங்க, எங்கள் ஆத்தால மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு என் தாயாரை கேட்பேன் நான். அப்போவும் பொண்டாட்டிய புருஷனை வந்து இழுத்துட்டு ரொம்ப எங்களை பிரித்து எங்கேருந்து பிரித்து போயிடுவாப்புல. அன்னைக்கு ராத்திரி எங்கள் அம்மா இறந்துவோம், தாயார் இறந்துவோம். இல்லை மறுநாள் பணம் கிடக்கும், ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருப்பா. நான் வீட்டுக்கு மூத்தாளுங்கிற மாதிரி வாசல்லன்னு வராளெல்லாம் கையை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த துக்கம் விசாரிப்பாங்க, தம்பியும் தம்பி கொண்டாட்டி வருவாங்க, நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுமே, அத்தால் கொள்ள வேவேன். என்ன ஒருவா கஞ்சி ஊற்ற விடுவாங்க, இத்தனை பேரை பெத்த ஒரு பொம்பளைய ஒருவா கஞ்சி ஊற்றாமல் கோயிலில் பிச்சை எடுக்க விட்டவன், அவன் உள்ளே வரக்கூடாதுன்னு பிரச்சனை நடக்கும். அப்போ அவரு எனக்கு மோதல் வரும், என்னையும் பிடிச்சிருப்பாங்க, அவரை பிடிச்சிருப்பாங்க. இப்படி படம் முழுக்க ரெண்டு பேரும் எதிரியாகவே இருந்தான், ஆனால் முடிஞ்சது ரெண்டு பேரும் ஒன்றா காரில் போய் நான் அவர்கிட்ட பேசின கடைசி வார்த்தை போய் லாட்ஜி வாசலில் காரை நிற்குது. நான் முன்னாடி உட்காரன், அவர் பின்னாடி இருப்பார் எப்போவுமே. நான் முன்னாடி இறங்குறேன், இறங்குறத நான் ஊருக்கு கிளம்பணும், காரைக்குடி கிளம்பணும் அன்றைக்கி நைட்டு லாஸ்ட் டே எனக்கு. அவர் மறுநாள் தான் சென்னை போக போகிறார். அந்த அவசரத்தில் நான் ஒன்றே சரியாக கூட முகத்தை பார்க்காம, சார் வரேன் சார், அல்ல சார் பார்ப்பேன் சார் அப்படின்ட்டு நேராக படியேறி ஹோட்டலுக்கு போயிட்டேன். அப்படி எனக்கு பின்னாடி வந்துருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் முடிச்சு நான் கிளம்புற போது அவர்கிட்ட சொல்லாமலே வந்துட்டேன், பார்க்கல. என்ன வந்த ரெண்டாவது நாள் இப்படி செய்தி வருது, அது ஒரு பெரிய துயரம், மறக்க முடியாத. அவர் இறந்ததுக்கு அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இறப்புல வந்து தொடர்ந்து அவர் நடிச்சது, ஜோதிடத்தை பகைச்சது, இதுதான் அவர் இறப்பு காரணம் அப்படின்ற மாதிரி சில பேர் பொய்யான தகவல் பரப்புறாங்க. ஒரு எழுத்தாளரா, ஒரு நடிகரா, ஒரு இப்ப அண்ணன் தம்பி பாசமா இவ்வளவு பழகிறீங்க, நீங்க சொல்லுங்க சார் இதுக்கு ஒரு சரியான பதில். அதாவதுங்க, அந்த பேட்டியின் தொலைக்காட்சி பேட்டி நானும் பார்த்தேன், அதுல அவங்க கேட்கிற கேள்வியும் இவர் கொடுக்கிற பதிலும் அவரவர் நிலைப்பாடும். ஏன்னா அந்த பேட்டி அதோட முடிஞ்சு பணத்தை போட்டுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க பாருங்கள்,
பணத்தை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும். எல்லா விஷயங்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். எனக்கு நானும் நீங்களும் எல்லா விஷயங்களையும் ஒன்றா இருக்க முடியாது. முரண்பட இப்போ நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது முடிஞ்சு போச்சு. அதுவும் செத்து கிடக்கிறார். செத்து கிடக்கிற ஆளை பணத்தை போட்டுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்கன்னா அதனால தான் இறந்தார், இதனால தான் இறந்தார், அவர் பேசியது சரியா தப்பா என்ன, இதெல்லாம் வந்து எல்லா ஊடகங்களையும் சொல்வதற்கல்ல, அல்லது எல்லா ஊடகவியலாளர்களையும் சொல்வதற்கல்ல, சிலர் இதை ஒரு செய்தியாக்கி, இதை ஒரு இஷ்யூவாக்கி, இதை பார்க்க வச்சு கேட்க வச்சு என்ன, அதெல்லாம் நான் ரொம்ப பேச விரும்பலை. சரி சார், எதிர்நீச்சல் அப்படின்றது ஒரு பெண்ணுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சீரியல், ஜனனி அப்படின்றது அது தொடர்ந்து பெண்கள் மையமான கதையாக இருக்கும். ஆனால் எல்லா பெண்களையும் ஓவர்டாக் பண்ணி ஒரு ஆண் அந்த இடத்துல உலக அளவில் இருக்கிற எல்லா பெண்களையும் ரசிக்க வைக்கிறாருன்னு அதுக்கு ஒரு தனி தனி திறமை வேணும். ஸோ அந்த ஒரு இடம் இப்போது அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் தான் சரியான ஆள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். இந்த நியூஸ் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான செய்தி? அப்படியா? இது இல்லாமல் அன்றைக்கு முந்தா நாளே என்கிட்ட பேசினாங்க. அங்கே இருந்து சேனலில் இருந்து நான் ஷூட்டில் இருந்தேன், காரைக்குடியில் ஷூட்டிங்கில் இருக்கேன். நான் எதிர்பார்க்கல ஒன்றும். நான் இதுவரைக்கும் சீரியலுக்குள்ளே தொலைக்காட்சி தொடர்கள்லாம் நடித்ததில்லை. எனக்கு முழுக்க முழுக்க சினிமா ஃபுல் டைட்டில் போய்கிட்டு இருக்கு. என்ன வீட்டுக்கு போய் 20 நாள் ஆச்சு. நான் சென்னையில் ஒரு படத்தை முடிச்சுட்டு, அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த படத்தை முடிச்சுட்டு தென்காசி போய் 6 நாள் முடிச்சுட்டு இங்கே காரைக்குடி வந்து இன்றைக்கி 6 நாள் ஆகுது. 19 ஊரை காரைக்குடி. ஒரு அரை நாள் கேட்டாலும் இங்கே கத்துறாங்க. ஏன்னா இப்போ 20-25 நாள் கேட்குறாங்கன்னா 15-16 நாள் தான் கொடுத்துருக்குறேன். 19 முடிச்சுட்டு 20ஆம் தேதி மதுரை சென்னை வழியே பாரிஸ் போகிறேன். பாரிஸில் 1 மாதம் ஷூட்டு, ஒரு தமிழ் படம். அங்கே உள்ள கீழே தமிழர்கள், ஃப்ரான்ஸில் உள்ள தமிழர்கள் எடுக்கிறாங்க. இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் எனக்கு இப்போதைக்கு. பேசினாங்க, நான் என் சூழலில் சொன்னேன், எனக்கு மிக நெருக்கமான அக்கறையுள்ள, என் மேல் அக்கறையுள்ள நண்பர்களும், நண்பர்கள் வந்து முக்கியமான நண்பர்களே, சார் நீங்கள் பண்ணுங்கள், அதை விட்டுறாதீங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் வாய்ப்பு இருந்தால் செய்வேன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடிவாகலை. அப்படியே ஆனாலும் வந்து மாரிமுத்து இடம் வந்து இன்றைக்கி அந்த அந்த சீரியலில் ஒரு பெரிய இடம் என்ன, பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். எதிர்நீச்சல் ஆதிகுணசர் அந்த கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? நான் தான் 1-2 சும்மா பார்த்தது. நான் தொடர்ச்சியாக இருந்துச்சு அந்த சீரியலை பார்க்கல. ஓகே, ஒருவேளை கம்மிட் ஆனால் இன்னும் முழுசாக உட்காந்து என்னோட பார்க்கல. ஏன் அந்த கேள்வி அப்படின்னா, எல்லாருமே நீங்கள் அந்த கேரக்டரு பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்தோடனே மிகச்சரியான ஒரு பொருத்தம், அதே நட, அதே அந்த வீரம், அதே அதனால தான் அண்ணன் தம்பியா படத்தில் கூட கரெக்டாக இருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நாங்கள் எல்லாம் அப்படி நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணா, நான் என்னத்த சொல்கிறது, இது ஒருவேளை பொருத்தம் இருக்கலாம், எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா சேனல், எல்லா யூடியூப் சேனல்லாம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன இது, பார்ப்போம் எப்படி முடிவாகுதுன்னு பார்ப்போம். கிடைச்சா அவரை விட சிறப்பாக செய்கிறதுக்கு என்னால் முடியும், செய்வேன், பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக ஒரே ஒரு முக்கியமான 2 கேள்வி. எழுத்தாளர் பார்வையில் என்றைக்குமே மரணம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன சார்? ரெண்டுமே வந்து நாம் விரும்பி ஏற்பதல்ல, விரும்பி தேடி போய் பிடிக்கிறது இல்லை. வாழ்க்கை அது ஆடு ஓடிக்கிட்டே இருக்கும். நீ என்ன திட்டமிட்டாலும் அது ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கும். என்ன திட்டமிடுற விஷயங்கள்லாம் நீ வெற்றி அடையவே முடியாது. எல்லா விஷயம் எல்லாத்துலேயும் நீ வெற்றி அடைய முடியாது. அப்புறம் வாழ்க்கையே சுவாரஸ்யமற்று போகும். மரணம் வந்து அது குறிக்கப்படுறது, அதை பற்றி கவலையே படக்கூடாது. நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன், சாகிறவரை வாழ போகிறோமா இல்லையா அப்படின்னு. சாகிறவரை வாழுவோமே இல்லையா, எப்போ சாகிறோம்னு தெரியாது. அதனால் வந்து மரணம் என்பது வந்து அது வந்து எல்லா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு கடைசி புள்ளியாக இருக்கும். வாழ்க்கை என்பது இப்படி மேலும் கீழும் விழுந்து எந்திரிச்சு இந்த போராட்டங்களோடு வாழ்ந்து ருசித்து என்ன அந்த வெற்றியை ருசிக்கணும். அதில் தான் நம்ம பிறப்படுத்துறதுக்கான அர்த்தம் இருக்குது. என்ன இது, இது அவரவர் கையில் தான் இருக்குது, அவரவர் கையில் இருக்குது. எல்லோரும் திட்டமிடுங்க, என்ன வெற்றியை ருசிங்க. நிச்சயமாக நமக்கு ஐயர்கள் தான் வெற்றி இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும், உழைக்கணும். ஓகே சார்.
இன்னொன்று எல்லாவற்றையும் விட உங்கள் நீங்கள் ரொம்ப நேர்மையான சுத்தமான ஆளாக இருக்கணும். அது அல்லாமல் நீங்கள் என்ன கணக்கு போட்டு எந்த வெற்றி அடைந்தாலும் நிரந்தரமாக இருக்காது. நல்ல மனசுக்காரன், நல்ல உண்மையான ஒரு நேர்மையான ஆள், நல்ல சரியாக திட்டமிட்டு உழைச்சி வாங்க பெற வெற்றி இருக்கு இல்லையா, அது நிரந்தரமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். அது எல்லாமே மார்க் சொன்ன மாதிரி மாற்றம் என்பதே மாறாததுன்னு சொன்னது. இதில் மட்டும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இப்படி ஒரு நேர்மையான ஆளோட வெற்றி இலக்கை தொடுற அந்த வெற்றி இருக்கு இல்லையா, அது நிரந்தரமாக இருக்கும், மாறவே மாறாது. எங்களுக்காக எதிர்நீச்சல் சீரியல் எல்லாருக்குமே ரசிக்கக்கூடிய ஒன்று. அதில் மாரிமுத்து அவர்களோட பாடி லாங்குவேஜில் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு டைலாக்கு ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் வந்து அந்த கேரக்டருக்கு வர்றீங்க வரல அப்படின்ற இனிமேல் தான் முடிவு பண்ணுவீங்க, அந்த ஒரு வார்த்தை மட்டும் எங்களுக்காக சொல்லிக்காமங்க. நம்மையே போகிற சார், உண்மையிலே சார் அவரோட கேரக்டருக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணி நடிக்கணும் சார். அண்ட் மாரிமுத்து சாரோட இறப்புக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இவ்வளோ நேரம் அவரை பற்றி பழகுனத உண்மை அப்படியே சொன்னதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.